உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏன் வந்து சோம்பு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலையும் இருக்கிற ஒரு பொருள் தான் சோம்பு. முக்கியமாக இது சமையல் அறையில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் பெரும்பாலும் காணப்படும். சோம்பு உணவின் சுவையை கூட்டுவதோடு நல்ல மனத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பல்வேறு நன்மைகளை வழங்கும் ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. பலர் உணவு உண்ட பின்னாடி சிறிது சோம்பு சாப்பிடும் பழக்கத்தை கொண்டிருப்பாங்க. பல ஹோட்டல்களில் சோம்பின் மீது சர்க்கரை படலம் பூசப்பட்டு இருக்கும். இன்னும் சில ஹோட்டல்களில் சோம்போட பாக்கம் சேர்த்து உணவிற்கு பின்னாடி கொடுக்கப்படும். இதற்கு காரணமாக நம்ம அனைவருமே நினைப்பது இது வாய்க்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்று. ஆனால் சோம்பு உணவு உண்ட பின்னாடி வாயிலிருந்து வெளிவரும் துர்நாற்றத்தை போக்குவதோடு உணவுக்கு பின் உடலில் நடைபெறும் சில செயல்பாடுகளுக்கும் உதவி புரிகிறது என்று தெரியுமா? இந்த வீடியோவில் உணவு உண்ட பின்னாடி சோம்பை சாப்பிடுவதனால கிடைக்கும் நன்மைகள் குறித்து நம்ம பார்க்கலாம். எடையை குறைக்கும். சோம்பு உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் திறனை கொண்டது. இதனால் அஜீரண கோளாறுகள் தடுக்கப்பட்டு கொழுப்புகளையும் கரைக்க உதவும். ஒருவர் சோம்பை சரியான அளவில் எடுத்தால் சோம்பு ரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துவதோடு இன்சுலின் உணர்திறனையும் அதிகரிக்கும். மேலும் சோம்பு விதைகள் டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது மற்றும் இந்த நோயோட அபாயத்தையும் தடுக்கும். அஜீரண கோளாறை தடுக்கும். நறுமணமிக்க சோம்பு விதைகள் வாய்க்கு புத்துணர்ச்சியை அளித்து நல்ல மனத்தோடு வைத்துக்கொள்ள உதவுது. மேலும் இது வாயில் இருக்கிற எச்சில் சுரப்பை தூண்டி அதிக அளவு எச்சிலை சுரக்க உதவும். சோம்பின் இதர நன்மைகள் என்னன்னா பற்கள் சுத்தமாகும், உடல் தூய்மையாகும், செரிமானம் சிறக்கும், உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படும். சோம்பு பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கு. குறிப்பாக இது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும். முக்கியமாக சோம்பு உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஏன்னா சோம்புல பொட்டாசியம் அதிகம். இந்த சத்து தான் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்திற்கு நன்மை அளிக்கும் பல பண்புகளையும் சோம்பு வந்து கொண்டிருக்கு. செரிமானம் மேம்படும். உணவு உண்ட பின்னாடி சிறிது சோம்பை சாப்பிடுவதனால செரிமான மண்டலத்தின் செயல்பாடு மேம்படும். ஏன்னா சோம்புல கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கு. அதுவும் மதியம் வந்து வயிறு நிறைய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிறிது சோம்பை வாயில போட்டு மென்றா அதனோட சாறு வந்து உடலினுள் சென்று செரிமான செயல்பாட்டின் சக்தியை மேம்படுத்தும். மலச்சிக்கல் தடுக்கப்படும். சோம்பு உணவுகளை எளிதில் செரிமானம் செய்ய உதவுவதோடு கழிவுகளை ஒன்று சேர்த்து வெளியேற்றும். இருப்பினும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவது போல சோம்பை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது என்பதை ஒருவர் உறுதி செய்யணும். இல்லாட்டினா வயிற்றின் நிலை மோசமடையக்கூடும். வாய்வு தொல்லை மற்றும் வயிற்று உப்புசம் தடுக்கப்படும். சோம்பு உடலில் நீர்த்தேக்க பிரச்சனையை சரி செய்ய உதவும். ஏன்னா இதில் இயற்கையாகவே சிறுநீர் பெருக்கும் பண்புகள் வந்து இருக்கு. மேலும் இது வாய்வு தொல்லை மற்றும் வயிற்று உப்புச பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கும். அதோட மதிய உணவிற்கு பின்னாடி சோம்பை சாப்பிட்றதுனால வயிற்று அசௌகரியத்தால் ஏற்படுற குமட்டல் பிரச்சனையில இருந்தும் விடுபடலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.